ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா சீரியல் வந்து காமெடியிலே காமெடி, ஒரு சரியான காமெடிங்க. ஆனால் நம்ம சசிக்கு வந்து இந்த வாழைமரம் சாமியார் வந்து சொன்ன மாதிரியே வந்து ஒரு பொண்ணு கை கட்டி கூப்பிடுவா, அவள் தான் உன்னோட லைஃப் லாங் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு பொண்ணு வந்து கை கட்டி கூப்பிட்றாங்க. நம்ம சசியும் அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம அமல் பிபி, டேய் இதெல்லாம் ஒரு பொண்ணாடா, இந்த பொண்ணை போயாடா நீ மேரேஜ் பண்ண போட சி அப்படின்றாங்க. உடனே சசி வந்துட்டு, மாப்பிள்ள உன்னோட ஹேண்ட்ஸம்க்கு எவ்வளோ பொண்ணு வேணால் மடங்கு, எனக்கு இந்த பொண்ணே அதிக மாப்பிள்ள, நீ பேசாமல் போ மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூயப்படுத்தாங்க. அப்போ நம்ம அமுல் பேபி இருந்துட்டு சத்யாவுக்கிட்ட, சத்யா நீங்கள் மற்றவங்க முன்னாடி நடிக்கிறத நிப்பாட்டணும், அதாவது மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து பர்சனல் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாம் மீறக்கூடாது அப்படின்ற ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு அது மாதிரியும் நடந்துட்டு வராங்க. அவங்க அம்மா முன்னாடியும் நடந்துட்டாங்க. நம்ம சத்யாவும் அமுல் பேபியும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு நம்ம ரெண்டு பேரும் மற்றவங்க முன்னாடி தான் பர்சனல் ஒய்ஃப், ஆனால் நம்ம ரூமுக்குள்ளே தனித்தனி தான் சொல்லவும் சரின்ட்டு அவங்க அம்மா முன்னாடியும் நடிக்கிறாங்க நம்ம சத்யாவும் அமுல் பேபியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாசாங்கிட்ட பரமுவோட அம்மா வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்து விடுறாங்க. அதை கொண்டு வந்து மாசா வந்து சத்யாவை கொடுக்குறாங்க. அப்போ சத்யா வந்து இந்த பிரியாணியை பிளேட்டில் போட்டால் சாப்பிட மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலுமினியம் சின்ன மாதிரி வாங்கி அதில் வந்து கடையிலேருந்து வாங்கின மாதிரியும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இதையும் அமுல் பேபி சரி கடையிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு, ஏய் சத்யா இது எங்கே வாங்கினீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சத்யாவிடு, ஏ அமுல் பேபி இது வேறவே மண்ணில் குப்பத்தில் பண்ணது, அதுவும் நம்மளை பார்க்க வந்தாங்களே பரமாத்தா அவங்க தான் பண்ணது அப்படின்னு சொல்லவும் நம்ம அமுல் பேபி ஷாக் ஆகி பார்க்குறாருங்க. இதோட இன்றைக்கி எபிசோட என்ன பண்ணுறாங்க, இப்போ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம அமுல் பேபிக்கும் சத்யாவுக்கும் எவ்வளோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், நம்ம சத்யாவுக்கும் அமுல் பேபிக்கும் இன்னும் ஒரு வீட்டில் வந்து தலை தீபாவளி வரப்போகுது. ஸோ அதை ரெண்டு பேரும் அதுகுள்ளே வந்து சமாதானம் ஆகி ரெண்டு பேரும் வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு